சிடிசி மூலமாக ஐந்திணை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மரங்கள் நட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வச்ச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நான் ஒரு நாள் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்தேன், அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு முக்கியமான மெத்தட் ஒன்று பார்த்தேன். எப்படின்னா, அவங்க வந்து க்ரீன் டேக்கு மரம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல, மாம்பாக்கத்தில், சென்னையில் மாம்பாக்கத்தில் க்ரீன் டேக்கு அந்த இடத்துல ஒரு 2000 மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க. எப்படின்னா, நம்ம வழக்கமாக வைக்கிற முறைப்படி ஒரு கொஞ்சம் தூரம் கேப் விட்டு கேப் விட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மியாவாக்கி அப்படின்னு ஒரு மெத்தட் படி மரம் வச்சுருக்காங்க. மியாவாக்கினா என்னென்னா, இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தட். ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நெருக்க நெருக்கமாக மரத்தை வச்சோன்னா, ஒரே இடத்துல வச்சோன்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக வளரும். எதுக்காக அப்படின்னா, சன்லைட் மூலமாக ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக. இப்போ நெருக்க நெருக்கமாக மரம் இருக்கிறனால ஒரு மரம் இன்னொரு மரத்தோட காம்படேட் பண்ணி சன்லைட்டை தேடி ரீச் ஆகி ஹைட்டாக போகுமா. அதே மாதிரி இதுக்கு நம்ம பெரிய இடமும் தேவையில்லை, சின்ன இடத்துக்குள்ளே வச்சா போதும். இதே மாதிரி சிட்டிக்குள்ளே அங்கங்கே சின்ன இடத்துலலாம் வச்சு நிறைய இடத்துல சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க மியாவாக்கி மெத்தட் படி. இதில் ரிசல்ட்டை வந்து நேரில் பார்த்த உடனே தான் எனக்கு செம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்படி நெருக்க நெருக்கமாக செடி வைக்கிறனால என்ன நடக்குதுன்னா, செடி வந்து போட்டி போட்டு வளருமா. ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, எனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு, எப்படி செடி வந்து போட்டி போட்டு வளரும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க ரிசல்ட்டு வேறு லெவலு. செடியை வச்சுருக்காங்க, மற்ற செடியும் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க, நம்ம வழக்கமாக வைக்கிற முறைப்படி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மியாவாக்கி மெத்தடில் ஒரு செட் ஆஃப் செடி வச்சுருக்காங்க. அந்த செடி நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக வச்ச செடியை விட நல்லா எப்படியும் ஒரு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமான வளர்ச்சியாக இருக்குது இந்த செடி. இதுதான் வந்து நம்மளோட மாம்பாக்கம் க்ரீன் டே ஈவெண்ட் ஸ்பாட்டு. இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் 2 க்ரீன் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 க்ரீன் டேல நம்ம ஒவ்வொரு க்ரீன் டேக்கும் 1000+ சாப்லிங்ஸ் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 2300+ சாப்லிங்ஸ் இங்கே பிளான் பண்ணியிருப்போம். அதில் வந்து நமக்கு அவுட்புட்ஸ் கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1800+ நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. நல்லாவே வந்து க்ரோத் இருக்குன்னு தான் சொல்லணும். தென் இதில் வந்து நம்ம மியாவாக்கின்ற மெத்தடையும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மியாவாக்கியோட அவுட்புட் இதுவாக நமக்கு நிற்குது. இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் டேல நம்ம வச்ச மியாவாக்கியது, ஃபஸ்ட்டு க்ரீன் டேக்கு அப்புறமா நம்ம வச்ச மியாவாக்கியது. இதில் நாங்கள் என்ன குரூப் ஆஃப் சாப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, புங்க, பூவரசு, வேம்பு, மலைவேம்பு, நீர்மருது, இந்த மாதிரி வந்துட்டு எல்லா சாப்லிங்ஸ் டைப்ஸையும் கலந்து நம்ம வந்து இங்கே பிளான் பண்ணோம். இது என்ன குரூப் ஆஃப் மெத்தட் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் 2 அடிக்கு 2 அடிக்கு கேப் விட்டு ஒரு சாப்லிங்ஸை வைக்கிறது தான் வந்து மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மியாவாக்கி மெத்தடை நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெருசாக வந்து குழி தோண்டிட்டு, குழி தோண்டினதுக்கப்புறம் அதில் கீழே வந்துட்டு மண்ணையும் மல்ச்சையும் எருவையும் கலந்து மிக்சரில் வந்துட்டு நம்ம கீழே போட்டு, அதுக்கு மேலே நம்ம திரும்ப மண்ணை கொட்டி சாப்லிங்ஸ் பிளான் பண்ணுறப்போ நடுவில் வந்து நம்ம அந்த ஒரு ஒயிட் கலர் பைப்ஸ் வச்சுருப்போம். அது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, கீழே நம்ம டைரெக்டாக ரூட்டுக்கு தண்ணி வர்றதுக்காக அந்த மெத்தடை வச்சுருக்கோம். இதுதான் வந்து மியாவாக்கியோட மெயின் அப்ஜெக்டிவ். நம்ம எப்போ வந்து கீழே நிறைய எரு கொடுத்து அந்த வேரை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறோமோ, அப்போ நமக்கு க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இதுதான் மியாவாக்கியோட மெயின் அப்ஜெக்டிவ். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணதோட அவுட்புட் 2 வருஷத்தில் நம்ம எக்ஸ்பெக்டட விட வந்துட்டு பெருசாகவே வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். சென்னையில் மட்டும் இல்லை, மற்றபடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சின்ன இடம் வேறு போதும். அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப அலைஞ்செலாம் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல மொத்தமாக எல்லா மரத்துக்கும் ஊற்றினா போதும். அதாவது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும், சம்மரில் மட்டும்தான் தண்ணி தேவைப்படும் மரத்துக்கு, அதுக்கப்புறம் தேவைப்படாது. நான் அங்கே போய் தண்ணி ஊற்றின எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் காலையில் 5 மணிக்கே வந்துவிட்டோம். 5 மணிக்கு இல்லை, சாரி, 6 மணிக்கு, 6 மணிக்குலாம் எல்லோரும் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். வந்து டிராக்டரில் தண்ணி கொண்டு வந்துட்டு நாங்கள் பைப் வச்சு செம்ம ஜாலியாக ஊற்றிட்டு இருந்தோம். எல்லாருமே வாலண்டியர்ஸ்லாம் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க தண்ணி ஊற்றுறதுல. வாரம் வாரம் தண்ணி ஊற்ற வந்துடுறாங்க. சம்மரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே
காலையிலே வந்து வச்ச மரக்கன்று எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுறாங்க. இது வந்து எங்கே இந்த மரத்தை வைக்காங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா வந்து சும்மா காலியாக மொட்டையாக கிடக்கும்ல அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபுல்லாக மரத்தை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதை வந்து மெயின்டைனும் பண்ணுறாங்க, சம்மரில் அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இதெல்லாம் குப்பையெல்லாம் வேறு மூட்டுக்குள்ளே போட்டோம்னா தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும் தருமா, அந்த மாதிரி போட்டு ஈரப்பதமாகவே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, உடனே வெயில் அடித்து காயாமல் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அந்த மாதிரி மெத்தட்லாம் வேறு பண்ணுறாங்க. ஏற்கனவே சிட்டியில் மரங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வர்தா புயல் வந்ததில் பாதி மரம் புயலில் வந்து சாஞ்சு போச்சு. இப்போது நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக மரம் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும், மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், மரம் வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எண்ணம் இருக்கும். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்கே பார்த்தாலும் பில்டிங்காக இருக்கும், குறிப்பிட்ட சின்ன சின்ன இடம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும், அதுவும் ப்ரைவேட்டுக்கு சொந்தமான இடமா இருக்கும், நம்ம போய் மரம் வைக்கலாமா அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். சப்போஸ் சிட்டியில் இருந்துட்டு எனக்கு மரம் வைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வைக்க முடியலை, இல்லை இடம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, எப்படிங்கிறவங்க வீக்கெண்டில் இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது சென்னையில்.